இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலாண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், புதுச்சேரியில் தொடரும் ஆன்லைன் மோசடி குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடியில் ஏமாறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மோசடி சம்பவங்கள் குறைவதில்லை. இந்நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் சப்தகிரி வீதியைச் சேர்ந்த பாஸ்கரிடம் மும்பை சைபர் கிரைம் காவல்துறையில் இருந்து பேசுவதாக கூறிய மர்ம ஆசாமிகள் தங்களது வங்கிக் கணக்கிற்கு சட்டவிரோத செயல்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி 50,000 பறித்துள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் பாக்குமுடையான்பேட்டை சேர்ந்த காயத்ரியின் தாய் போலியான பேஸ்புக் கணக்கில் வந்த குறுஞ்செய்தியை நம்பி 23,500 அனுப்பி ஏமாந்துள்ளார். முதலியார்பேட்டை துலுக்காண்டம்மன் நகரை சேர்ந்த சங்கவி என்பவரிடம் 150 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் ஈஸ்வரன் கோவில் வீதியைச் சேர்ந்த பத்மினி என்பவரிடம் மும்பை சைபர் கிரைமில் இருந்து பேசுவதாக கூறி மோசடி முயற்சி நடந்துள்ளது. மேலும் சொக்கநாதன்பேட்டையைச் சேர்ந்த கீர்த்தனா தேவியிடம் வேலைவாய்ப்பு என்று கூறி 699 மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.